Enter the Omega Gateway with Reverend Neville Johnson. Welcome to the Omega Gateway. Omega nulaivayilukku ungalai naangal varaverkirom. The Omega Gateway is an end-time gateway to truth. Omega nulaivayil kadaisi kala sathiyathin nulaivayilagum. Truth which God is revealing to the church in these last days. Indha kadaisi naatkalile devan thammudaiya sabaiki velippaduthi tharum sathiyangalagum. We are now living at the end of time. காலங்களின் முடிவில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And it is important to hear what God is saying to the church in this hour. ஆகவே இந்த கடைசி மணி நேரத்தில் தேவன் தம்முடைய சபைக்கு சொல்லுகிறதை நாம் கேட்க வேண்டியது அவசியமாகும். We are going to continue today on the subject of the glory of God and this is part 3. தேவனுடைய மகிமை என்ற தொடர் போதனையை தொடர்ந்து கவனிக்க போகிறோம். இன்றைய பாடம் மூன்றாவது பாகமாயிருக்கும். I want to share with you today about carrying the glory of God. தேவனுடைய மகிமையை சுமந்து செல்லுவதை குறித்து இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். As Christians we are called to carry the glory of God and release it to the world. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பூமியிலே தேவனுடைய மகிமையை சுமந்து வந்து உலக மக்களுக்குள் அதை கட்டவிழ்த்து அனுப்பும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Isaiah chapter 60 and verse 1 tells us again this. மறுபடியுமாக ஏசாயா 60 அதிகாரம் முதலாம் வசனம் நமக்கு இதை சொல்லுகிறது. He said, "Arise and shine, for your light has come." எழும்பி பிரகாசி, ஏனென்றால் உன் ஒளி வந்துவிட்டது. And the glory of the Lord is risen upon you. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். You see, as human beings, we are made in the image and likeness of God. மனிதர்களாகிய நாம் தேவனுடைய சாயலுக்கொப்பாக அவருடைய ரூபத்தின்படியே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். And we were created to be an extension of God in this earth. இந்த பூமியிலே நம்மூலமாய் தேவன் வெளிப்படுவதற்காகவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். God sent Adam into this earth to represent him on this planet. தேவன் இந்த பூமியிலே அவருக்கு பிரதிநிதியாக இருக்கும்படி ஆதாமை அனுப்பி வைத்தார். Now, because we are sons of God, we are the same species of God. நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடியினால் நாம் தேவனுக்கு சமமானவர்களே. Now, fish produce fish. பாருங்கள், மீனை தான் பிறப்பிக்கும். Birds produce birds. பறவைகள் பறவைகளை தான் தோன்ற செய்யும். And God produced his sons. தேவன் தம்முடைய குமாரர்களை உற்பத்தி செய்திருக்கிறார். And we are his sons in his likeness and his image. அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய குமாரர்களாய் இருக்கிறோம். And so as sons of God we are called to represent him in this earth. தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிற நாம் இந்த பூமியிலே தேவனுடைய பிரதிநிதிகளாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Now we need to understand something. இப்பொழுதும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Our first call is to become like Jesus. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அழைப்பு நாம் இயேசுவை போல் மாற வேண்டும் என்பதாகும். Many people say to me, I don't know what my calling is in life. அநேகர் என் வாழ்க்கையில என்ன அழைப்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லையே என்று என்னிடத்தில் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். Why your first call, your first purpose and call is to become like Jesus. உங்கள் வாழ்க்கையின் முழு முதல் நோக்கமும் முதல் அழைப்பும் நீங்கள் இயேசுவை போல் இருக்கும்படியே என்பதை அறிந்து கொள்வீர்களாக. This is your prime calling. இதுவே உங்கள் பிரதான அழைப்பு. Now your second call is to find out how God has called you to do this. இரண்டாவது அழைப்பு என்னவென்றால் இதை எப்படி செய்ய முடியும் என்பதை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதாகும். You see, we can represent God in different ways. பாருங்கள், பல விதங்களில் நாம் தேவனுக்கு பிரதிநிதிகளாய் வாழ முடியும். So your first call is to become like the Lord Jesus. ஆகவே உங்களை தேடி வருகிற முதலாவது பிரதான அழைப்பு நீங்கள் இயேசுவை போல் மாறிவிட வேண்டும் என்பதே. That is your prime calling in life. இரண்டாவதாக நீங்கள் எப்படி அதை குறிப்பாய் செய்து முடிக்க முடியும் என்பதை கண்டறிவதாகும்.
Some people are called to look after the poor. சிலர் ஏழைகளை பராமரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Some people are called to be evangelists. சிலர் சுவிசேஷகர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். That's how they represent Jesus in the earth. இப்படியாகத்தான் இந்த பூமியில் அவர்கள் இயேசுவுக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். And so our calling can be many and varied. அழைப்புகள் பலதரப்பட்டதாய் பல வித்தியாசமானதாய் இருக்க முடியும். There are many ways to manifest Jesus to this world. இயேசுவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டுவதிலே பல விதங்கள் வழிகள் உண்டு. You may be a businessman. நீங்கள் ஒரு தொழிலதிபதியாய் இருக்கலாம். You may be a doctor. நீங்கள் ஒரு மருத்துவ வல்லுநராய் இருக்கலாம். You may be a nurse. நீங்கள் ஒரு செவிலியராய் இருக்கலாம். But whatever you are, you can manifest Jesus in that way. நீங்கள் யாராய் இருந்தாலும் அந்த நிலையிலே நீங்கள் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். But our purpose is found in Luke chapter 4 and verse 18. ஆகிலும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் லூக்கா 4:18 தெளிவாய் காணப்படுகிறது. And this is what it says, Luke 4 and verse 18. லூக்கா 4:18 இதைதான் சொல்லுகிறது. Said the Spirit of the Lord is upon me because he has anointed me to preach the gospel to the poor. He sent me to heal the brokenhearted, to preach the deliverance to the captives, recovering of sight to the blind, and to set at liberty them that are bruised or hurting. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். You see, we're all called to do that. நாம் அனைவருமே இதை செய்யும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். But we do it in different ways. ஆனால் பலதரப்பட்ட வழிகளின் மூலம் இதை செய்து முடிக்கிறோம். We are all called to carry the glory of God. நாம் எல்லாருமே தேவனுடைய மகிமையை சுமந்து செல்லும்படி அழைக்கப்பட்டவர்கள்தான். The Bible tells us that God is light. வேதம் சொல்லுகிறது தேவன் ஒளியாய் இருக்கிறார். That's what he is made of. His substance is light. அவருடைய தன்மையே, அவருடைய முழு சாரமே ஒளிதான். And that light is manifest through his nature, is manifest his power. அந்த ஒளி அவருடைய தன்மையின் சுபாவத்தின் மூலமும் அவருடைய வல்லமையின் மூலமும் வெளிப்படுகிறது. The Bible calls him the father of lights. வேதம் அவரை ஜோதிகளின் பிதா என்று அழைக்கிறது. It tells us in James 1:17. யாக்கோபு 1:17 இப்படி வாசிக்கிறோம். Every good gift and every perfect gift is from above and comes down from the Father of lights, with whom there is no variableness, neither any shadow of turning. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று யாக்கோபு 1:17 சொல்லுகிறது. You see, every good thing comes into this world from God. பாருங்கள், இந்த உலகத்தில் வரக்கூடிய நன்மையான எந்த காரியமும் அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. It comes down into this earth as light. அது ஒளியாய் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறது. Now how does this happen? இப்பொழுதும் இது எப்படி நடக்கிறது? It happens through us who are his sons and representatives in the earth. இந்த பூமியிலே தேவனுடைய பிரதிநிதிகளாய் இருக்கிற தேவ புத்திரராகிய நம் மூலம் இது வெளியே வருகிறது. And so God anoints us with glory and light, and we have to give that light, that goodness of God, away to the world. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய ஒளியாலும் மகிமையாலும் நம்மை நிரப்பி இருக்கிறார். அடுத்து தேவன் சற்று சிந்தித்து பார்த்து மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசேயே நான் இதை எப்படி செய்யலாம் என்று உனக்கு சொல்லுகிறேன். I'm going to put you partly behind this rock. உன்னை இந்த கண்மலைக்கு பின்பாக கொஞ்சம் ஒளித்து வைப்பேன். And he said, I'm going to put my hand over you. உன்மேல் என் கையை நான் வைப்பேன். And I'm going to pass by you. உன்மேல் என் கையை வைத்தவராய் நான் உன்னை கடந்து செல்லுவேன். Then I'll take my hand away just for a split second and you'll see my glory. அதற்கு பின்பு ஒரே ஒரு வினாடி துளிக்கு உன்மேல் இருக்கிற கையை நான் எடுப்பேன், அப்பொழுது நீ என் மகிமையை பார்க்க முடியும். And so this is what God did. Devan idaidan seidha. Exodus chapter 33 and verse 18, and he said, I beseech thee, Lord, show me your glory.
யாத்ராகமம் 33 அதிகாரம் 18 வசனத்திலே மோசே தேவனை பார்த்து, கர்த்தாவே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று ஜெபித்தான். The Hebrew word for glory in the scripture means honor. இந்த மகிமை என்ற பதத்தின் எபிரேய அர்த்தமானது கனத்தை குறிக்கும். And so Moses was saying, God, show me what makes you so honorable, who you are. ஆகவே மோசே தேவனை பார்த்து, ஆண்டவரே, இவ்வளவு கனத்திற்குரிய ஒருவராய் உம்மை மாற்றி இருக்கிறது என்ன என்பதை எனக்கு சற்று காட்டும் என்று கேட்கிறான். And so firstly God said, I will cause all my goodness to pass before you. முதலாவது தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய நன்மையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போகும்படி செய்வேன். And then he took his hand away from Moses for a little bit and showed him something else. அதற்கு பின்பு மோசேயின் மேல் இருந்த தன் கையை சற்று விலக்கி கொஞ்சம் வித்தியாசமான ஒன்றை அவனுக்கு காண்பித்தார். In Exodus 33 and verse 23, the Bible tells us that God showed Moses his back. யாத்ராகம புத்தகம் 33 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, தேவன் மோசேக்கு தம்முடைய பின்பக்கத்தை காண்பித்தார். God just opened his hand for a second and showed Moses his back as he went by. ஒரு வினாடி துளி நேர அளவுக்கு தன்னுடைய கையை மோசேயின் மேலிருந்து எடுத்து தன்னுடைய பின்பக்கத்தை மோசேக்கு காண்பித்தார். Many many times I prayed, I said, Lord, what did Moses really see? பலமுறை ஆண்டவரை பார்த்து ஜெபித்து, ஆண்டவரே, உண்மையாகவே மோசே எதை பார்த்தார் என்று நான் கேட்டதுண்டு. Then one day God showed me what Moses saw. அதற்கு பின்பு ஒரு நாளிலே மோசே எதை கண்டான் என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார். He saw the back of the Lord torn away because by his stripes we were healed. கர்த்தருடைய முதுகு அப்படியே சதையெல்லாம் கிழிந்து தொங்குவதை மோசே பார்த்தார். ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். He saw every sin known to man laid upon Jesus. மனிதனுக்கு தெரிந்திருக்கிற எல்லா வகையான பாவங்களும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டிருப்பதை அவன் பார்த்தார். Not only that, but the consequences of those sins he was bearing as well. அது மாத்திரமல்லாமல் அந்த பாவத்தின் விளைவுகளை அவர் தன்மேல் சுமந்திருப்பதையும் மோசே பார்த்தார். He carried every known sickness that man could have, and it was upon Jesus's back. மனிதருடைய வாழ்க்கையிலே தெரிந்திருக்கிற மனிதர்கள் அனுபவிக்கிற சகலவிதமான நோய்களையும் வியாதிகளையும் இயேசுவின் முதுகில் அவர் சுமந்திருப்பதை மோசே பார்த்தார். See, it wasn't just a crucifixion that Jesus suffered. இயேசு வெறுமனே ஒரு சாதாரண சிலுவையில் அறையப்படுகிற பாடுகளை மாத்திரம் படவில்லை. Sure enough, that's very painful. நிச்சயமாகவே சிலுவையில் அறையப்படுகிற அனுபவமே வேதனையானது என்பது உண்மைதான். But many people have been crucified before. ஆகிலும் அதற்கு முன்பும் பலர் சிலுவையில் அறையப்பட்டதுண்டு. What was happening to Jesus was this. ஆனால் இயேசுவுக்கு சம்பவித்தது இதுதான். He was experiencing every sickness known to man at the one time. மனிதனுக்கு தெரிந்திருக்கிற எல்லா நோய்களையும் வியாதிகளையும் ஒரே நேரத்தில் இயேசு அனுபவித்தார். He was experiencing the consequences of every sin happening at the same time. மனிதர்கள் செய்கிற சகலவிதமான பாவங்களின் விளைவுகளையும் ஒரே நேரத்தில் இயேசு அனுபவித்தார். We cannot imagine what kind of suffering that was. எப்படிப்பட்ட பாடு அது என்பதை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. And Moses couldn't take any more. அதற்கு மேலும் மோசேயால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. And so God covered him again so he couldn't see it. ஆகவே திரும்பவும் அதை அவன் பார்க்க முடியாதபடிக்கு தேவன் மோசேயை மூடிக்கொண்டார். God was saying to Moses, this is what I am like. தேவன் மோசேயை பார்த்து, நான் பார்ப்பதற்கு இப்படிதான் இருப்பேன் என்று சொன்னார். This is why I am so good. I was willing to do this. இதனால்தான் நான் இவ்வளவு நல்லவராய் இருக்கிறேன். இதை செய்வதற்கு நான் மனதார இணங்கி இருக்கிறேன். See, the Bible says God was in Christ reconciling the world back to himself. வேதம் சொல்லுகிறது, தேவன் கிறிஸ்துவுக்குள் உலகத்தை தம்மோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ள சித்தமானார். He was saying to Moses, this is the kind of person I am. மோசேயை பார்த்து, நான் இப்படிப்பட்டவர்தான் என்பதை தேவன் விளக்கி சொன்னார். I was willing to go through all of this just for you. உனக்காக இத்தனை பாடுகளின் ஊடாகவும் போக நான் ஆயத்தமாயிருந்தேன். This is what makes me so honorable.
இதுதான் என்னை இவ்வளவு கனத்துக்குரியவராய் மாற்றுகிறது என்றார். This is what makes me so glorious. இதுதான் என்னை இவ்வளவு மகிமை பொருந்தியவராய் மாற்றுகிறது என்றார். I am pure goodness. நான் சுத்தாங்க நன்மை உடையவர். You see, we are called now to carry the glory of God. இப்பொழுதும் பாருங்கள், இந்த தேவனின் மகிமையை சுமந்து செல்லும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Now one part Jesus said, I am the light of the world. ஒரு பகுதியில் இயேசு சொல்கிறார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். He came to bring light to this world. இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுக்கும்படியாய் இயேசு வந்தார். He came to bring truth and healing to this world. இந்த உலகத்துக்கு சத்தியத்தையும் சுகத்தையும் கொடுக்கும்படி இயேசு வந்தார். But Jesus said, now you are the light of the world. இப்பொழுது இயேசு சொல்கிறார், நீங்களே இந்த உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். He said that in Matthew chapter 5 and verse 14 and 15. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ம் 15ம் வசனங்களிலே இயேசு இதை சொன்னார். You are the light of the world. A city that is set on a hill that cannot be hid. Neither do men light a candle and put it under a bushel, but on a candlestick. And it giveth light unto all that are in the house. Verse 16 tells us, let your light so shine before men. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். 16ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இவ்விதமாய் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. You see, Jesus said he was the light of the world, but not only that. இயேசு நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல், You see, when Jesus died on the cross, rose from the dead, and went back to heaven, now we become the light of the world. இயேசு சிலுவையில் மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார், பரலோகத்திற்கு ஏறி சென்ற பின்பு இப்பொழுது உலகத்தில் இருக்கிற நாம் இந்த உலகத்தின் வெளிச்சமாய் மாறிவிட்டோம். Because he now lives within us, we have to allow his light to come through us. இப்பொழுது அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினால், நமக்குள் இருக்கிற ஒளியாய் இருக்கிற அவர் வெளியே வருவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். You see, we are called now to carry the glory of God, the goodness of God out into this world. தேவனுடைய மகிமையை, தேவனுடைய நற்குணத்தை இந்த உலகமெங்கும் சுமந்து சென்று பலருக்கு பரிமாறி கொடுக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். That is our role now. இதுதான் இன்றைக்கு நம்முடைய பங்கு. That's what we're all called to do. இதை தான் நாம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We may do it in different ways, but we're all called to do this, to carry the light or the goodness of God out to this world. பல வழிகளிலே இதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, எப்படி இருந்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய நற்குணத்தை, தேவனுடைய ஒளியை இந்த உலகமெல்லாம் நாம் கொண்டு செல்ல வேண்டும். You see, God is good. பாருங்கள், தேவன் நல்லவர். God is light. தேவன் ஒளியாய் இருக்கிறார். God only knows nothing else but goodness. நன்மையை தவிர வேறு ஒன்றுமே தேவனுக்கு தெரியாது. You ask, what is God like? He is good. தேவன் எப்படி இருப்பார் என்று கேட்கிறீர்களா? அவர் நன்மையாகவே இருக்கிறார். He is love. அவர் அன்பாகவே இருக்கிறார். He is kindness. அவர் தயவுள்ளவராகவே இருக்கிறார். He is gentleness. அவர் மிகவும் மிருதுவானவர். He brings peace wherever he goes. அவர் எங்கு சென்றாலும் செல்லும் இடமெங்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். And now God says, now it is your turn. இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், இது உங்களது முறை. You are to be the light in this world. இந்த உலகத்தில் நீங்கள் ஒளியாய் இருக்க வேண்டும். He said, let your light shine, let people see your good works. அவர் சொல்லுகிறார், உங்கள் வெளிச்சம் மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும், உங்கள் நற்கிரியைகளை மக்கள் காணட்டும். Be kind to everyone you meet. நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் தயவாயிருங்கள். Be good to everyone you meet. நீங்கள் சந்திக்கிற அனைவருக்கும் நல்லவர்களாயிருங்கள். Always do the highest thing possible that is good for people. எப்பொழுதும் எந்த அளவுக்கு மக்களுக்கு அதிக நன்மை உண்டாக்குமோ அந்த நன்மையான காரியத்தையே செய்யுங்கள். You see, you are called to show the world what God is like. தேவன் எப்படி இருப்பார் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டுவதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். That is your high calling in God. இதுதான் தேவனுக்குள் உங்களுக்கு உண்டாயிருக்கிற உன்னத அழைப்பு. We were given the job of dispensing the light of God to this world.
தேவனுடைய ஒளியை இந்த உலக மக்கள் எல்லாருக்கும்பாக பிரகாசிக்க செய்யும் பொறுப்பின் அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Many people say, well, I don't know what my calling is. அநேகர் சொல்லுகிறார்கள், என் அழைப்பு என்னவென்று எனக்கு தெரியவில்லையே. I don't know what God has called me to do. எதை செய்யும்படி தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லையே. Well, let me tell you. நான் உங்களுக்கு சொல்லட்டும். God has called you to be good to every person you meet. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். You see, we are called to carry the glory of God. பாருங்கள், தேவனுடைய மகிமையை சுமந்து செல்லுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And the glory of God is the goodness of God. தேவனுடைய மகிமை என்பது தேவனுடைய நன்மையே ஆகும். Moses said, "Show me your glory, O God." தேவனே, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று மோசே சொல்லுகிறார். And God said, "Okay, I'll do that." சரி, நான் அதை செய்கிறேன் என்று தேவன் சொன்னார். He said, "I'll make all of my goodness to pass before you." என்னுடைய நன்மையை எல்லாம் உனக்கு முன்பாக நான் கடந்து போகும்படி செய்வேன். That's what we are called to do. இதை செய்யும்படி தான் நாம் இந்த பூமியிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to take the goodness of God to this world wherever we go, in every circumstance we are in. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, தேவனுடைய நன்மையை நம்மோடு கூட சுமந்து சென்று வெளிப்படுத்தும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Showing the kindness of God, showing the mercy of God. தேவனுடைய தயவையும் தேவனுடைய இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Healing the sick. நோயாளிகளை குணமாக்குவதன் மூலம். Casting out demons. விசாசுகளை துரத்துகிறவர்களாய். Feeding the poor. ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்கிறவர்களாய். Being kind and being good. And bringing God to this world. இரக்கம் உள்ளவர்களாய் நல்லவர்களாய் இந்த உலகத்துக்குள் தேவனை கொண்டு வருகிறவர்களாய் வாழ வேண்டும். We are called to show the world what God is like. தேவன் எப்படி இருப்பார் என்று உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். That's our high calling in God. தேவனுக்குள் நமக்கு இருக்கும் உன்னத அழைப்பு இதுதான். Arise and shine, for your light has come and the glory of the Lord has risen upon you. எழும்பி பிரகாசியுங்கள், உங்கள் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்தது. Now let's take that glory, that goodness of God to this world. அந்த தேவனுடைய மகிமையை, தேவனுடைய நன்மையை இப்பொழுதும் நாம் இந்த உலகத்துக்குள் சுமந்து செல்லுவோம். Let us pray. நாம் ஜெபிப்போமா? Lord, I pray that you'll help us to manifest you to this world. கர்த்தாவே, உம்மை நாங்கள் வாழும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும் கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். To bring your love and kindness and goodness to the world in which we live. நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக மக்களுக்கு உம்முடைய அன்பையும் உம்முடைய தயவையும் உம்முடைய வெளிச்சத்தையும் நாங்கள் கொண்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. Help us to understand that this is our prime and major calling. இதுவே எங்கள் வாழ்க்கையின் பிரதான முதலல் தரமான அழைப்பு என்பதை நாங்கள் அறிந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. Jesus name, amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you today. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Many people have been blessed through the ministry of Reverend Neville Johnson. If you would like to know more about Reverend Neville Johnson, you may log on to the website for more details.